நேபாளத்தில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் இருபத்தி ஐந்து பேரின் உடல்கள் அவர்களின் சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவிற்கு கொண்டு வரப்பட்டன நேபாளத்தில் இந்தியர்களுடன் சென்ற பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததை அடுத்து அவர்களது உடல்களை தாயகம் கொண்டு வர தூதரகம் வாயிலாக மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது இதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து பேரின் உடல்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஜலேகானுக்கு இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டன அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்